அன்புக்குரிய இறை மக்களே, பட்டாபுரம் காந்தி நகரில் அமைந்துள்ள சிஎஸ்ஐ கிருஷ்ணநாதர் திருச்சபை குடும்பத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் இந்த வழிபாட்டிற்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். கண்களை மூடி கடவுளை நோக்கி நாம் வேண்டுவோம். தந்தை மைந்தன் தூய் ஆவியாகிய மூவரு கடவுளே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ தந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்நாளிலே மீண்டும் ஒரு முறையாக ஒரு பரிசுத்தமான ஓய்வு நாளை காண செய்த உமது கிருபலுக்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த வழிபாட்டினை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தரும்படியாக நான் ஜெபிக்கிறோம். பாடுகின்ற பாடல் மூலமாக உமது நாம் மகிமைப்படும்படியாகவும், வாசிக்கப் போகிற திருவார்த்தைகளுக்காக, கேட்கப் போகிற சத்தியத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அமைதியை தருகிற ஆண்டவரே, அமைதியை விரும்புகிற ஆண்டவர், எங்கள் வாழ்வில், எங்கள் தேசத்தில், குடும்பங்களில் அமைதியை தந்து நீங்கள் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள இருக்கிற அடியாரை மறைத்து நீங்கள் வெளிப்படும் ஆண்டவரே, இது எங்கள் ஆசீர்வாதமாக காணப்பட உதவித்தாருங்க. தொடர்ந்து ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதி கன மகிமெல்லாம் உமக்கு எடுக்கிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் நன்றியோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நமஸ்கார்.
படையேற்பாடு பகுதி மீகா நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வசனங்களை படிக்க கேட்போம். ஆண்டவரின் அனைத்துலக அருளாட்சி. இறுதி நாளில் ஆண்டவரின் கோவில் அமைந்துள்ள மலை, மலைகளெல்லாம் உயர்ந்ததாய் நிலைத்திருத்தப்படும், குண்டுகளுக்கெல்லாம் மேலாய் உயர்த்தப்படும், மக்களினங்கள் அதை நோக்கி சாரை சாரைய வருவார்கள். வேற்றினத்தார் பலர் அங்கு வந்து சேர்ந்து புறப்படுங்கள். ஆண்டவரின் மலைக்கு செல்வோம், யாக்கோப்பின் கடவுளது கோவிலுக்கு போவோம். அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார், நாமும் அவர் நெறிகளை நடப்போம் என்பார். எனினில் சீயோனிலிருந்து திருச்சட்டம் வெளிப்படும், எருசலேமிலிருந்து ஆண்டவர் வாக்கு புறப்படும். அவரே பல மக்கள் இனங்களுக்கு இடையே உள்ள வழக்குகளை தீர்த்து வைப்பார். தொலை நாடுகளிலும் வலிமை மிக்க வேற்றினத்தாருக்கு நீதி வழங்குவார். அவர்களோ தங்கள் வாக்குகளை கலப்பை கொழுக்கலாம், தங்கள் ஈட்டிகளை கருக்களாக்குவார்கள், அடித்துக்கொள்வார்கள். ஓர் இனத்திற்கு எதிராக மற்றொரு இனம் வாள் எடுக்காது. அவர்கள் இனி ஒருபோதும் போர் பயிற்சி பெற மாட்டார்கள். அவர்களுள் ஒவ்வொருவரும் தம் திராட்சை தோட்டத்தின் நடுவிலும் அத்தி மரத்தின் அடியிலும் அமர்ந்திருப்பர். அவர்களை அச்சுறுத்துவர் எவரும் இல்லை. ஏனெனில் படைகளின் ஆண்டவரது திருவாய் இதை பொழிந்தது. மக்களினங்கள் யாவும் தம் தெய்வத்தின் பெயரை வழிபடும், நாமோ நம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயருக்கு என்றென்றைக்கும் பணிந்திருப்போம். அந்நாளில் நான் முடமாக்கப்பட்டோரை ஒன்று சேர்ப்பேன், விரட்டியடிக்கப்பட்டோரையும் என்னால் தண்டிக்கப்பட்டோரையும் ஒன்று கூட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். முடமாக்கப்பட்டோரை எஞ்சியோரை ஆக்குவேன், விரட்டியடிக்கப்பட்டோரை வலியதோர் இனமாக உருவாக்குவேன். அன்று முதல் என்றென்றும் ஆண்டவராகி நானே சியோன் மலையிலிருந்து அவர்கள் மீது ஆசி புரிவேன் என்றார். வாசிக்க முடியாத கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசிக்க முடியாத கடவுளுக்கு மகிமை உண்டாகட்டும். நிருபபாடமாக பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் வசனங்கள் நான்கு தொடங்கி ஒன்பது வசனங்கள் வரை. ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள். கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும். ஆண்டவர் அண்மையில் உள்ளார். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்ததுள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும். இறுதியாக சகோதர சகோதரிகளே, உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுதற்கு உரியவை எவையோ, நற்பண்புடையவை எவையோ, போற்றுதற்குரியவை எவையோ, அவற்றையே மனதில் இருத்துங்கள். நீங்கள் என்னிடம் கற்றுக்கொண்டவை, என் வழியாய் பெற்றுக்கொண்டவை, என்னிடம் கேட்டறிந்தவை, என் வாழ்வில் நீங்கள் கண்டு உணர்ந்தவை யாவற்றையும் கடைபிடியுங்கள். அப்பொழுது அமைதியும் அருளும் கடவுள் உங்களோடு இருப்பார். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். படிக்கும்படியாய் தெந்துகொள்ளப்பட்ட திருப்பாடல்கள் 85வது திருப்பாடல் ஒன்று முதல் 13 வசனங்கள். திருப்பாடல்கள் 85 ஒன்று முதல் 13 வாக்கியங்கள். நாட்டின் நலனுக்காக மன்றாடல். ஆண்டவரே, உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தீர், யாக்கோபினரை முன்னிய நன்னிலைக்கு கொணர்ந்தீர், உமது மக்களின் குற்றத்தை மன்னித்தீர், அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் மறைத்துவிட்டீர், உம் சினம் முழுவதையும் அடக்கிக் கொண்டீர், கடும் சீற்றம் கொள்வதை விலக்கிக் கொண்டீர். என் மீட்பராம் கடவுளே,
எங்களை முன்னிய நன்னிலைக்கு கொண்டந்தருளும். எங்கள் மீது உமக்குள்ள சினத்தை அகற்றி கொள்ளும். என்றென்றுமா எங்கள் மேல் நீர் சினம் கொள்வீர். தலைமுறை தோறுமா உமது கோபம் நீடிக்கும். உம் மக்கள் உம்மில் மகிழ்வுமாறு எங்களுக்கு புத்தீர் அளிக்க மாட்டீரோ? ஆண்டவரே, உமது பேர் அன்பை எங்களுக்கு காட்டியருளும், உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவர்களோ மடமைக்கு திரும்பி செல்லலாகாது. அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிக்கொள்ளும். பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றை ஒன்று முத்தமிடும். மண்ணி நின்று உண்மை முளைத்தெழும். விண்ணி நின்று நீதி கீழ் நோக்கும். நல்லதையே ஆண்டவர் அருள்வார். நல் விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும். அவர் தம் அடிச்சுவடலுக்கு வழிவகுக்கும். தந்தை மைந்தன் தூய் ஆவி ஆகிய மூவொரு கடவுளுக்கு துதி உண்டாவதாக. ஆமேன். நற்செய்தி பாடமாக பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் பிரிவு 24 திருவாக்கியங்கள் 36-49 முடிய. இயேசு சீடருக்கு தோன்றுதல். சீடர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த போது இயேசு அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஒரு ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்கிறீர்கள்? என் கைகளை என் கால்களை பாருங்கள். நானே தான். என்னை தொட்டு பாருங்கள். எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே. இவை ஆவிக்கு கிடையாதே என்று அவர்களிடம் கூறினார். இப்படி சொல்லி தம் கைகளை கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்குள்ளாகி இருந்தார்கள். அப்போது அவர் அவர்களிடம், உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார். அவர்கள் வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள். அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார். பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கின நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்ட அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபோதே உங்களுக்கு சொல்லியிருந்தேனே என்றார். அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவருடைய மனக்கண்களை திறந்தார். அவர் அவர்களிடம், மெசியா துன்புட்டு இறந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும், பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள். இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் வல்லமையால் ஆட்கொள்ளப்படுவோம் வரை இந்நகரத்திலேயே இருங்கள் என்றார். பாடம் முடிந்தது. கர்த்தத்தாமே இந்த இறை வசனங்களை நமக்கென்று ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன். அன்புக்குரியவர்களே, மீண்டுமாக ஆண்டவருடைய திருப்பெயரால் உங்கள் அனைவரும் இந்த வழிபாட்டிற்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். சிறப்பாக காணொலியின் வழியாக வழிபாட்டின் அனுபவத்தையும் ஆண்டவருடைய வார்த்தைகளும் பகிர்ந்து கொள்வதற்கு உதவிகளை செய்கின்ற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் அனைவரின் சார்பாக நன்றிகளை உரித்தாக்குகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் வண்ணமாக நம் மத்தியில் நம்முடைய சென்னை பேராயத்தின் மூத்த ஆயர் அருள் திரு முனைவர் பிஜே பிரேமையா ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த பரம தகப்பனே, இந்த ஓய்வு நாளிலும் நாங்கள் அவரவர் இல்லங்களிலிருந்து உமை தொழுது கொள்ளக்கூடிய இந்த சிலாக்கியத்தை தந்திருக்கிறீர். ஆலயத்திற்கு வந்து ஒன்று கூடி சேர்ந்து தொழ முடியாவிட்டாலும் இவ்விதமாக இணையதளத்தின் மூலமாக, காணொலி காட்சியின் மூலமாக நாங்கள் ஆராதனையிலே பங்கேற்கவும் உம்முடைய திருவசனத்தை கேட்கவும் எங்களுக்கு நீர் தந்திருக்கிற இந்த சிலாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் அடியேனுடைய வாயின் வார்த்தைகளும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற அனைவருடைய இருதயத்தின் எண்ணங்களும் சிந்தனைகளும்
உம்முடைய திருவுள சித்தத்திற்கு பிரியமாயிருப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே இவ்வாலயத்திலே வந்து ஆண்டவருடைய அருட்செய்தியை உங்களோடு சபை மக்களோடு பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்ததற்காக ஆண்டவரை நான் போற்றுகிறேன், துதிக்கிறேன். இந்த வாய்ப்பை நல்கிய உங்களுடைய திருச்சபை ஆயருக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். இந்த நாளுக்குரிய தலைப்பு நமக்கு என்னவென்று கொடுக்கப்பட்டிருக்கிறது, திருப்பணி கிறிஸ்துவின் அமைதியை பகிர்வது, கிறிஸ்துவின் சமாதானத்தை பகிர்வதே திருப்பணி என்ற விதத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சமாதானம், அமைதி, முதலாவது நாம் வாழும் காலகட்டத்தை நாம் யோசித்து பார்த்தால் நாம் நிம்மதியற்ற, மனசமாதானமற்ற, அமைதியற்ற சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது மறுக்க முடியாத உண்மை. வெறும் நாடுகளுக்குள்ளே போர், உள்நாட்டு கலவரங்கள் போன்றவைகள் ஆங்காங்கே இருந்தாலும், இப்பொழுது கொரோனாவினாலே, இந்த கொடிய வியாதியினாலே ஏற்பட்டிருக்கிற தாக்கம் நம்முடைய மன நிம்மதியை குலைத்து விட்டது. உலகத்தில் யாருமே மன நிம்மதியாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திவிட்டது. இந்த வியாதி நம்மை அச்சுறுத்தும் கொடிய அரக்கனாக நமக்கு முன்னாலே காட்சி தந்து கொண்டிருக்கிறது. அதனால் நமக்கு மனக்குழப்பம் ஏற்படுகிறது, மனக்கலக்கம் ஏற்படுகிறது, அதுமல்லாமல் மன உளைச்சலோடு மன சோர்வும் ஏற்பட்டு எதிர்காலம் இருள்மயமாக காட்சி தருகிறது. இப்படிப்பட்ட சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் கிறிஸ்து தருகின்ற அமைதி அல்லது சமாதானம் குறித்து திருமறையின் போதனை என்ன என்பதை சிந்திப்பது நமக்கு தேவையான ஒன்று. ஆகவே நாம் வாழும் காலகட்டத்திலே நிம்மதியற்ற சூழலிலே, மன நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே கிறிஸ்து எப்படிப்பட்ட நிம்மதியை அருளுகிறார், அவர் அமைதியை தருகிறார், சமாதானத்தை அவர் வாக்கருளுகிறார் என்பதை திருமறை வாயிலாக பார்ப்போம். முதலாவதாக அமைதியை அருளுபவர், த கிவர் ஆஃப் பீஸ், சமாதானத்தை அருளுபவர், சமாதானத்தை அருளும் ஆண்டவர் என்று திருமறை நமக்கு இயேசு கிறிஸ்து தான் என்று அது நமக்கு உணர்த்துகிறது. சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து, இவர்தான் இவர்தான் என்ற பாடலை நாம் பாடுகிறோம் அல்லவா. ஆகவே அது மட்டுமல்லாமல் பவுலடியார் தன்னுடைய எபேசியர் மடலிலே, எபேசியர் நிருபத்திலே 2:14-16 வரை அடங்கியுள்ள பகுதியிலே என்னவென்று எழுதுகிறார், திருவிவிலிய மொழிபெயர்ப்பிலிருந்து படிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவே நமக்கு அமைதி அருள்பவர், சமாதானத்தை தருபவர். அவர் இரு இனத்தாரையும் ஒன்றாக்கி, அவர் எழுதும்போது யூதரையும் புறவினத்தார் என்று சொல்லப்படுகின்ற புறஜாதியாரையும் ஒன்றாக்கி அவர்களை ஒருமைப்படுத்தி பகையாக நின்ற தடுப்புச் சுவரை தகர்த்தெறிந்து சிலுவை வழியாக இரு இனத்தவரையும் ஓருடலாக்கி கடவுளுடன் ஒப்புரவாக்கினார். ஆக இங்கே நாம் பார்க்கின்ற அமைதி சமாதானம் என்பது பிரிந்து கிடக்கின்ற மனுக்குலத்தை ஒன்றாக்கி பிதாவாகிய தந்தையோடு ஒப்புரவாக்குதல், கடவுளாகிய தந்தையோடு அவர்களை இணைத்தல் என்று சொல்லி பார்க்கின்றோம். எனவே இயேசு அமைதி அருள்பவர். ஆனால் எப்படிப்பட்ட அமைதி? ஜாதியினால், இனத்தினால், மொழியினால், வேறு பல பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளினால் நாம் பிளவுபட்டு கிடக்கிறோம், பகைமை என்ற தடுப்புச் சுவரை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். எத்தகைய தடுப்புச் சுவராக இருந்தாலும் சரி, அது இனத்தின் அடிப்படையிலா, ஜாதியின் அடிப்படையிலா, மொழியின் அடிப்படையிலா, அல்லது நாம் பிறந்த இடத்தின் அடிப்படையிலா, அல்லது நம்முடைய நிறத்தின் அடிப்படையிலா, எத்தகைய தடுப்புச் சுவராக இருந்தாலும் அதையெல்லாம் தகர்த்தெறிந்து நம்மை ஒன்றாக்க விரும்பும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அது மட்டுமல்ல, கடவுளிடமிருந்து நம்மை படைத்த பிதாவாகிய தேவனிடமிருந்து நாம் பிரிந்து கிடக்கிறோம் பாவத்தினாலே. எனவே நம்மை பிதாவோடே ஒன்றாக்குகின்றவரும் அவரே. அதுவும் எதன் வழியாக? சிலுவையின் வழியாக நம்மை ஒன்றாக்குகிறார். எனவே அவருடைய மரணத்தின் மூலமாக நம்மை ஒன்றாக்குகிறார். ரோமர் 5:1
பவுலடியார் எழுதும்போது குறிப்பிடுகிறார், நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியினால் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். அந்த அமைதி என்பதற்கு நம்முடைய திருவிவிலியம் நல்லுறவு கொண்டுள்ளோம் என்று குறிப்பிடுகிறது. தேவனிடத்தில் நாம் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஆக கடவுளோடு சமாதானம் அல்லது நல்லுறவு. எனவே கடவுளோடு நல்லுறவு நமக்கு தேவை, ஒருவரோடொருவர் நல்லுறவு நமக்கு தேவை என்பதை நாம் உணர வேண்டும். இத்தகைய ஒரு அமைதியை, சமாதானத்தை ஏற்படுத்துகின்றவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாம் உணர வேண்டும். எனவே கடவுளோடு ஒப்புரவாகி நாம் தேவன் அருளுகின்ற இந்த தேவனோடே சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆக முதலாவது ஆண்டவரோடு நாம் சமாதானம், அது மிக இன்றியமையாத தேவை. அப்பொழுதுதான் நாம் அதை பகிர்ந்து கொள்ள முடியும் என்பதை நாம் உணர வேண்டும். ரெண்டாவதாக இந்த சமாதானத்தின் தன்மையை குறித்து நாம் பார்க்கப் போகிறோம். இந்த சமாதானத்தின் தன்மை, த நேச்சர் ஆஃப் பீஸ். முதலாவது நாம் பார்த்தது சமாதானத்தை அருளுகின்றவர், த கிவர் ஆஃப் பீஸ். அடுத்தபடியாக நாம் பார்க்கப் போவது த நேச்சர் ஆஃப் பீஸ். மீண்டுமாக யோவான் 14 அதிகாரத்தின் கடைசி பகுதியான 27 வசனம், நமக்கு 14 அதிகாரம் 15 வசனம் முதல் 21 வரை படிக்க கொடுக்கப்பட்டாலும் அதை தொடர்ந்து வருகின்ற பகுதியிலும் அவர் இதை குறித்து பேசுகிறார். நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து செல்கிறேன், அது உலகம் தரக்கூடிய சமாதானம் போன்றது அல்ல, எனவே உங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மறள வேண்டாம் என்று குறிப்பிடுவதாக நாம் பார்க்கின்றோம். ஆக உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானம் ஆண்டவர் தருவதாக வாக்களிக்கின்றார். இங்கே எதை பிரித்து காட்டுகிறார்? வேர்ல்லி பீஸ் அண்ட் காட்லி பீஸ். உலகம் தரக்கூடிய சமாதானம் இறைவனிடமிருந்து வருகின்ற சமாதானம், நான் தருகின்ற சமாதானம், நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு, என்னுடைய அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மறள வேண்டாம். மீண்டும் இங்கே 14 அதிகாரம் 1 வசனத்திலே நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லி ஆரம்பித்தவர் இங்கே அவர் என்னவென்று எழுதுகிறார், நீங்கள் உங்களுடைய உள்ளம் கலங்க வேண்டாம், ஆக நீங்கள் மறள வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம், திகிலடைய வேண்டாம். இது நமக்கு இந்த சூழ்நிலைக்கு எவ்வளவு பொருத்தமானது, ஆண்டவர் தருகின்ற இந்த தைரியப்படுத்துகின்ற சொல்லானது. உங்கள் உள்ளம் மறள வேண்டாம், நீங்கள் திகிலடைய வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம், அஞ்ச வேண்டாம். ஏனென்றால் உலகம் தர முடியாத, உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானத்தை, அமைதியை நான் உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என்கிறார். ஆகவே இது உலகம் தரக்கூடிய சமாதானம் அல்ல. காரணம், உலகம் ஏதோ பக்கத்துக்கு பக்கத்திலே இருந்துவிட்டால் போதும், இது ஒரு சமாதானம் என்று காட்சி தந்தால் போதும் என்று நினைக்கிறது. ஏற்றத்தாழ்வுகளை வைத்து கொண்டே ஒருவர் மீது ஒருவர் பொறாமை, ஒருவர் மீது ஒருவர் போட்டி மனப்பான்மை, ஒருவர் மீது ஒருவர் காழ்ப்புணர்ச்சியை வளர்த்து கொண்டே பேருக்கு பக்கத்தில் நின்று கொண்டு புகைப்படத்துக்கு காட்சி தருவது போல் காட்சி தந்துவிட்டால் அது ஒரு சமாதானமா? ஆக சமாதானம் என்பது சண்டையில்லாத இடம் என்று பல வேளைகளிலே நாம் நினைத்து கொள்கிறோம். அமைதி என்பது அங்கே போர் இல்லாத ஒரு இடம், சூழல் என்று நாம் நினைத்து கொள்கிறோம். எ சிச்சுவேஷன் வித்தவுட் வார் ஆர் பேட்டில். ஆனால் அது உண்மையான அமைதி அல்ல, சமாதானம் அல்ல. அப்படி உண்மையான அமைதி அதுதான் என்றால் அந்த இடம் கல்லறை அல்லது இடுகாடு என்று சொல்லப்படுகின்ற சுடுகாடு தான். காரணம், அங்கே கிடப்பவர்கள், அங்கே படுத்து கிடப்பவர்கள் யாரும் சண்டை போடுவதில்லை, போட்டி போடுவதில்லை. அவர்களுக்குள் உயர்வும் இல்லை, தாழ்வும் இல்லை. அவர்களுக்குள் ஜாதியின் அடிப்படையிலோ, இனத்தின் அடிப்படையிலோ, நிறத்தின் அடிப்படையிலோ அவர்கள் மோதிக்கொள்வதில்லை. அமைதியாக படுத்துறங்குகிறார்கள். ஆகவே மிக அமைதியான இடம் இடுகாடு, சுடுகாடு, கல்லறை தோட்டம் என்று நாம் சொல்ல முடியுமா? அது உண்மையான அமைதியா? கிரேவ்யார்ட் பீஸ் என்று ஆங்கிலத்திலே குறிப்பிடுவோம். தட் இஸ் நாட் ரியல் பீஸ். ஆகவே ஆண்டவர் விரும்புகின்ற அமைதி வேறு விதமானது. மேலும் ஏசாயா தீர்க்கன் மூலமாக நமக்கு வருகின்ற வார்த்தை ஏசாயா 26 அதிகாரம்
மூன்றாம் வசனத்திலே உம்மை உறுதியாய் பற்றிக்கொள்ளும் மனதுடையவன் பூரண சமாதானத்துடன் நீர் காத்துக்கொள்வீர். பூரண சமாதானம் ஆங்கிலத்திலே பர்ஃபெக்ட் பீஸ், யூ வில் கீப் ஹிம் இன் பர்ஃபெக்ட் பீஸ். ஆக உலகம் தரக்கூடாத சமாதானம் மட்டுமல்ல, அது நிறைவான சமாதானம், பூர்ண சமாதானம் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆகவேதான் மீகா தீர்க்கதர்சியின் புத்தகத்திலே பழைய ஏற்பாட்டு பாடமாக வாசிக்க கேட்டால் மீகா இறைவாக்கினர் தன்னுடைய 4:3 எழுதுகிறார் அல்லவா, உங்களுடைய போர்க்கருவிக்குரிய ஆயுதங்கள் எல்லாம் அவைகள் விவசாயத்திற்குரிய ஆயுதங்களாக மாற்றப்படும், மண்வெட்டிகளாக மாற்றப்படும், அவைகள் அறுவடை செய்கின்ற அறிவாள்களாக மாற்றப்படுமே தவிர ஒருவரை ஒருவர் தாக்குகின்ற போராயுதங்கள் அல்ல என்று குறிப்பிடுகிறார். இப்படி மாற்றப்படும் உங்கள் போராயுதங்கள் என்று குறிப்பிட்டு அதுதான் உண்மையான நிம்மதி, சமாதானம், அமைதி என்கிறார். ஆகவே போர்க்கருவிகள் இன்றைக்கு தயாரித்துக் கொள்வதிலே ஒரு நாடுகள் ஒன்றோடொன்று போட்டி போட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சூழலிலே ஒருவரை ஒருவர் அச்சுறுத்துவதற்காகவாவது இந்த போர்க்கருவிகள் தேவை என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே போர்க்கருவிகளை என்னவாக மாற்றப்பட வேண்டும், அவை விவசாய கருவிகளாக, உற்பத்தி திறன் செய்யும் கருவிகளாக, உற்பத்தி திறன் கொண்ட கருவிகளாக அவைகள் மாற வேண்டும் என்று. நாட் டெஸ்ட்ராயிங் வெப்பன்ஸ் பட் ப்ரொடக்டிவ் வெப்பன்ஸ். ஆக இவைகள் உற்பத்தி செய்யும் கருவிகளாக மாற வேண்டும் என்று மீகா தீர்க்கதர்சியின் அந்த 4:3 மூலம் நாம் பார்க்கின்றோம். ஆகவேதான் இது நிறைவாழ்வு என்று அங்கே அழைக்கப்படுகிறது. நிறைவாழ்வு எங்கே சொல்லப்படுகிறது? சங்கீத பாடமாக நாம் திருப்பாடல் புத்தகத்திலே 85 திருப்பாடல் சங்கீதம் 10 கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும் என்று குறிப்பிடுகிறார். திருவிளையத்திலே பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் நிறைவாழ்வும் அவைகள் ஒன்றை ஒன்று முத்தமிடும். நீதியும் நிறைவாழ்வும், சமாதானம் என்பதற்கு அழகான மொழிபெயர்ப்பு நிலை வாழ்வு. பூரண சமாதானம் என்று பார்த்தோம் அல்லவா, அதுதான் நிலை வாழ்வு. ஃபுல் லைஃப், அபண்டன்ட் லைஃப் என்றெல்லாம் ஆங்கிலத்திலே குறிப்பிடுகிறோம். ஆக நிறைவான ஜீவனை, நிறைவான வாழ்வை தரவே நான் வந்தேன் என்று இயேசு நானே நல்ல ஆயன், நல்ல மேய்ப்பன் என்று குறிப்பிடுகிறார் அல்லவா யோவான் 10:10. காரணம், நான் என் ஆடுகளுக்கு வாழ்வு உண்டாகும், அது நிறைவான வாழ்வாக அமையவுமே நான் வந்தேன். ஆக நிறைவாழ்வு என்பதுதான் உண்மையான சமாதானம். அங்கே நீதி கலந்த நிறைவாழ்வு. அப்படி என்றால் அங்கே இனத்தின் அடிப்படையிலோ, ஜாதியின் அடிப்படையிலோ, பொருளாதாரத்தின் அடிப்படையிலோ, பிறப்பின் அடிப்படையிலோ, நிறத்தின் அடிப்படையிலோ ஏற்றத்தாழ்வற்ற நீதியுள்ள நியாயத்தை நிலைநாட்டுகின்ற சமுதாயம், அங்கே இருப்போர் இல்லாதோர் என்ற பாகுபாடு இல்லாத ஒரு சமுதாயம், அனைவரும் நிறைவான வாழ்வை அனுபவிக்கக்கூடிய ஒரு சமுதாயம். எனவே நீதியோடு இணைந்த நிறைவாழ்வு தான் உண்மையான அமைதி, உண்மையான சமாதானம். ஆக உலகம் தரக்கூடாத அமைதி சமாதானம், பூரண நிறைவான சமாதானம் அமைதி, மூன்றாவதாக நீதி கலந்த ஒரு நிறைவாழ்வான சமுதாயத்தை உருவாக்குதல், இவை சமாதானத்தின் தன்மையாக பார்க்கிறோம். மூன்றாவதாக நமக்கு நிருப வாக்கியமாக கொடுக்கப்பட்ட பவுலடியார் எழுதிய மடல், பிலிப்பியர் மடல் நமக்கு படிக்கப்பட்டது, கொடுக்கப்பட்டது இந்த நாளுக்குரிய தியானத்திற்காக. அங்கே 4 மிக முக்கியமான ஒரு அதிகாரம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த 4 நாம் பார்க்கும்பொழுது 5 முதல் வருகின்ற பகுதியிலே, 9 வரை வருகின்ற பகுதியிலே, நாம் குறிப்பாக 6-7 நாம் பார்க்கின்றோம். நீங்கள் எதை பற்றியும் கவலை கொள்ள வேண்டாம். ஆரம்பிக்கும் போது 6 வேண்டாம் என்று ஒரு துணியோடு ஆரம்பிக்கிறார். என்ன செய்ய வேண்டாம்? கவலை கொள்ள வேண்டாம் என்று குறிப்பிடுகிறார். டு நாட் வொரி அபவுட் எனி திங், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். சரி, அடுத்தபடியாக அவர் குறிப்பிடுவதென்ன? ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். நீங்கள் உங்கள் வேண்டுதல்களை, விண்ணப்பத்தை
ஜபத்தோடும் ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தோடும் மன்றாட்டோடும் இறைவனுக்கு தெரியப்படுத்துங்கள் உங்கள் தேவைகளையெல்லாம் என்று குறிப்பிடுகிறார். இப்படி நெகட்டிவாக தவிர்க்க வேண்டியது என்ன, பாசிட்டிவாக செய்ய வேண்டியது என்ன? நாம் பார்க்கிறோம், நம்முடைய ஊரடங்கு உத்தரவு நெகட்டிவாக நாம் எவைகளை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறது. வெளியே செல்ல வேண்டாம், ஒருவரோடொருவர் நெருங்கி இருக்க வேண்டாம் என்று வேண்டாம் வேண்டாம் என்று சில விதிகளை சொல்லிவிட்டு அதே சமயத்திலே செய்ய வேண்டியது பாசிட்டிவாக என்ன சொல்லுகிறது? முகக்கவசம் அணியுங்கள், சமூக இடைவெளி விட்டு நில்லுங்கள் என்றெல்லாம் சில பாசிட்டிவ் கமாண்ட், சில செய்ய வேண்டியவைகளை சொல்லுகிறது. இங்கே பவுலடியாரும் அதே முறைதான், தவிர்க்க வேண்டியது கவலை கொள்ள வேண்டாம், கலங்க வேண்டாம். ஏனென்றால் கவலை என்பது மனிதனை சரீரப்பிரகாரமாகவும் பாதிக்கும், மனநிலையும் பாதிக்கும், அவன் ஆன்மாவையும் பாதித்துவிடும். ஆகவே கவலையை போக்க மாற்று மருந்து என்ன என்றால், எல்லாவற்றையும் குறித்து உங்கள் தேவை அனைத்தையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடையே நன்றியறிதலோடே கூடிய விண்ணப்பத்தினால் இறைவனுக்கு தெரியப்படுத்துங்கள், கடவுளுக்கு தெரிவியுங்கள் என்று குறிப்பிடுகிறார். ஆக இறைவனோடு நல்லுறவு கொண்டு இறைவனுக்கு தெரியப்படுத்துகின்ற, அவரிடம் நம்முடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கின்ற பொழுதுதான் என்ன கிடைக்குமாம், அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று 7 வசனத்திலே குறிப்பிடுகிறார். ஆக நெகட்டிவாக தவிர்க்க வேண்டியதை தவிர்த்து பாசிட்டிவாக செய்ய வேண்டியதை செய்தால் என்று குறிப்பிடுகிறார். Then the peace of God which transcends all human understanding will keep your hearts and minds in Christ Jesus என்று சொல்லி பார்க்கின்றோம். அதாவது அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும். ஆக இந்த மனித அறிவைக்கெல்லாம் அப்பாற்பட்ட இறை அமைதி தேவ சமாதானம் என்று குறிப்பிடுவதாக நாம் பார்க்கின்றோம். ஆக இது இறைவனின் அமைதி, விண்ணிலிருந்து வரும் சமாதானம் அமைதி என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் யாக்கோபு தன்னுடைய 17:17 யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே எழுதும்போது அவர் குறிப்பிடுவது என்னவென்றால், பரத்திலிருந்து வரும் எந்த நன்மையான ஈவும் பரத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று அவர் குறிப்பிடுவதாக நாம் பார்க்கின்றோம். விண்ணிலிருந்து வருகின்றது என்று குறிப்பிடுகிறார். இதை அந்த 17 திருவுவிளிய மொழிபெயர்ப்பிலே, நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன, ஜோதிகளின் பிதாவினிடமிருந்தே வருகின்றது என்று குறிப்பிடுவதாக நாம் அங்கே படிக்கிறோம். எனவே இப்படி வருகின்ற இறைவனுடைய அமைதியை நாம் பெற்றுக்கொள்ள தவிர்க்க வேண்டியதை தவிர்க்க வேண்டும், கவலை கொள்ளக்கூடாது, எல்லாவற்றையும் குறித்து இறைவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் நன்றி அறிதலோடே கூடிய விண்ணப்பத்தினால். ஆகவே இந்த நாட்களிலே அரசு உத்தரவின் அடிப்படையிலே சில காரியங்களை தவிர்த்து சில காரியங்களை செய்ய கட்டளையிடப்பட்டிருக்கிற இந்த ஊரடங்கு நேரத்திலே ஆண்டவருடைய வசனம், டு நாட் ஒரி அபவுட் எனி திங் பட் ப்ரே அபவுட் எவ்ரிதிங், எவ்ரிதிங், எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு இறைவேண்டல் மூலமாக நன்றி அறிதல் உள்ள உள்ளத்தோடே நீங்கள் தெரியப்படுத்துங்கள். கடைசியிலே நாம் முழுமையான அமைதியை தொடர்ந்து அனுபவிக்க நம்முடைய தொடர்பயணம், நாம் வாழ்க்கை ஒரு பயணம் தொடர்கிறது. இந்த ஊரடங்கு உத்தரவின் மத்தியிலும் வாழ்க்கை தொடர்கிறது, தொடர்பயணம். நம்முடைய கொரோனா பாதிப்பின் மத்தியிலும் நம்முடைய பயணம் தொடர்கிறது. அப்படி என்றால் நம்முடைய பயணம் எப்படி இருக்க வேண்டும்? மீண்டுமாக இதே பிலிப்பியர் நிருபத்திலே 4 நாம் பார்க்கின்றோம், 9 அதிலே பவுலடியார் கடைசியாக எப்படி இந்த 9 முடிக்கிறார், அப்போது அமைதியை அருளும் கடவுள் உங்களோடு இருப்பார். ஆக அமைதியை அருளும் ஆண்டவர் உங்களோடு இருப்பார். காட் ஆஃப் பீஸ் வில் பி வித் யூ, சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். எனவே நம்முடைய வாழ்க்கை பயணம் தொடரட்டும். பவுலடியார் பிலிப்பியர் 4:6-7 குறிப்பிடுகின்ற அறிவுரையை பின்பற்றினா
தொடர்ந்து வாழ்க்கை பயணத்தை நாம் நடத்தும் பொழுது சமாதானத்தின் தேவன் அமைதி அருளும் ஆண்டவர் என்றும் நம்மோடு இருப்பார். அமைதி அருளும் கடவுள் நம்மோடு கூட பயணம் வருகின்றார் என்பதை நாம் உணர வேண்டும். ஆக அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பயணத்தை தொடருவோம். ஏனென்றால் ரோமர் 8:31 கர்த்தர் நம் பட்சத்திலிருந்தால் நமக்கு விரோதியாயிருப்பவன் யார் என்ற வினாவை எழுப்புகிறார் அல்லவா. கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? எந்த எதிரியோ நம்முடைய இந்தியாவை சுற்றி நம்ம இந்தியாவின் மீது போர் தொடுக்கலாம் என்று காத்து கொண்டிருக்கிற, இந்தியாவை அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிற சதிகாரர்களோ, காஷ்மீரிலே ஊடுருவல் செய்கின்றவர்களோ, அல்லது கொரோனா என்ற வைரஸின் மூலமாக நம்மை தாக்க வருகின்ற எதிரியோ, கொரோனாவோ அல்லது சிக்கன்குனியாவோ அல்லது பறவை காய்ச்சலோ, எதுவும் நமக்கு எதிரியாக இருக்க முடியாது கடவுள் நம் பட்சத்தில் இருந்தால். ஆக நம்மோடு பயணம் வருகின்ற ஆண்டவர் தொடர்ந்து இந்த கொரோனாவின் மத்தியிலே நம்முடைய வாழ்க்கை பயணம் தொடரட்டும். யாரோடு? சமாதானத்தின் தேவன் அமைதி அருளும் ஆண்டவர் உங்களோடே தொடர்ந்து இருப்பார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு தொடர்ந்து வருகிறார், நம்மோடு கூட இருப்பார். இந்த மரணங்களின் பள்ளத்தாக்கிலே நடக்கக்கூடிய அனுபவத்திலும் தேவரே என்னோட கூட இருக்கிறீர், ஆண்டவரே நீர் என்னோட கூட வருகிறீர் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடருவோம். ஆக அமைதி அருளுபவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று பார்த்தோம். அமைதியின் தன்மையை நாம் பார்த்தோம் என்னவென்று. அது உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானம், அது மட்டுமல்ல அது பூரண சமாதானம் என்று பார்த்தோம். அது நீதி கலந்த அமைதி, நீதியும் நல்வாழ்வும், ஆக நீதியோடு கூடிய சமாதானம் என்று பார்த்தோம். அடுத்தபடியாக இந்த சமாதானம் பெற நாம் செய்ய வேண்டியது என்ன என்று பிலிப்பியர் 6:7 பார்த்தோம். தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கை பயணத்தை இறைவனுடைய துணையோடு, கடவுளுள் நம்மோடு கூட வருகிறார், சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வோடே நாம் தொடர நாம் அழைக்கப்படுகிறோம். ஆக கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி திகையாதே. அவர் நம்மை ஆதரிப்பார், அவர் நம்மை நடத்துவார், அவர் நாம் கொண்டு போய் சேர வேண்டிய இடத்திற்கு நம்மை வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு கரம் பற்றி கொள்ளும் கர்த்தர் நீரல்லோ என்று சொல்லி அவர் கரத்தை பற்றி கொண்டு, அவர் நம்முடைய கரத்தை பற்றி கொள்ள இடம் கொடுத்து நாம் வாழ்க்கை பயணத்தை தொடருவோமா? ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் கேட்ட செய்திக்காக நன்றி. கிறிஸ்து அருளும் அமைதி, அது பகிரப்பட வேண்டிய அமைதி, ஆனால் முதலாவது பெற்றுக்கொண்டால்தான் அதை பகிர முடியும். எங்கள் தட்டிலேயே உணவில்லாத போது நாங்கள் எப்படி பகிர முடியும்? கிறிஸ்து அருளும் அமைதியை நாங்கள் அனுபவிக்காமல் அதை பகிர முடியாது. எனவே அருளுபவர் நீர், அது எப்படிப்பட்ட தன்மையுடையது என்று நாங்கள் பார்த்தோம். அதை பெற்றுக்கொள்ள நாங்கள் செய்ய வேண்டியது என்ன என்றும் பார்த்தோம். அதை தொடர்ந்து பெற்றுக்கொண்டவர்களாக எங்கள் பயணத்தை மேற்கொண்டு அதை அனுபவித்து கடைசியில் மற்றவர்களோடு பகிரக்கூடிய விதத்திலே அமைதி இழந்த மக்களின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்க நாங்களே அமைதி இல்லாதவர்களாக, நிம்மதி இல்லாதவர்கள் இருந்தால் எப்படி? எனவே உம்மை தொழுகின்ற நாங்கள், உம்மை ஆராதிக்கின்ற நாங்கள் நீர் அருளுகின்ற அமைதியை பெற்று அதை அனுபவித்து அதன் சுவையை உணர்ந்தவர்களாக, மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள இதுவே அருட்பணி என்பதை உணர்ந்தவர்களாக எங்களுடைய பயணத்தை மேற்கொள்ள தொடர நீர் கிருபை செய்ய இறைமகன் இயேசுவின் இனிய நாமத்திலே வேண்டுகிறோம் அன்பு தந்தையே, ஆமேன். என்ற தே
ஜெபிப்போம். அன்பின் கடவுளே, தாயும் தந்தையுமானவரே, நீர் கொடுத்த இந்த புதிய வாரத்திற்காக நன்றி படைக்கிறோம். எங்கள் வாழ்வில் அமைதியின் அரசராக நீர் இருப்பதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், நீர் தருகின்ற அமைதி எங்கள் வாழ்வில் எப்பொழுதுமே உயிரோட்டமாக இருக்கின்றதற்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம். நீர் தருகின்ற அமைதி ஒரு பூரணத்திற்கு ஒரு அமைதியாக எங்கள் வாழ்வில் நீர் தருகிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்வின் அனுபவங்களில் எப்பொழுதுமே நீர் துணையாளராக இருக்கிறீர் என்பது நீர் தருகின்ற அமைதி, நீதிக்குரிய அமைதியாக நீர் வெளிப்படுத்துகிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மிடத்தில் அமைதியை பெறுகிற நாங்கள் அந்த அமைதியை பகிர்ந்தளிக்கின்ற அனுபவங்களுக்கும் எங்களை அர்ப்பணிக்க இந்த நேரத்தில் எங்களை இணைத்து கொள்கிறோம். இம்மட்டுமாக இந்த நாட்களிலும் நீர் துணையாளராக இருந்து வருகிற கடவுள், தொடர்ந்து எங்களுக்கு துணையாளராக இருந்து நீர் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு இரட்சகர் வழிநின்று ஜபிக்கிறோம் அன்பு நிறைந்த கடவுளே, ஆமேன். இறையாசியை நாம் பகிர்ந்து கொள்வோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமாக இருக்கிற கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய துணையும் நம் ஒவ்வொருவரோடும் ஆண்டவரிடத்திலே பெறுகின்ற அமைதியின் அனுபவங்களோடும் அதை பகிர்ந்தளிக்கின்ற அநேக சாட்சிகளோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருந்து நம்ம வழிநடத்துவதாக, ஆமேன்.